இலை ஃபுல்லாகவே வந்து வெறியும் டிஷ்ஷாக தான் இருக்குது. 21 ஐட்டம் இருக்குது, எப்படி சாப்பிட போகிறனே தெரில. 65 காடை ஃப்ரை, கூட்டு, சிக்கன் குழம்பு, இது வந்து ஒரு மோர் வந்து ஒரு பானையில் கொடுத்துருக்காங்க. அந்த மட்டன் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது, ரொம்ப ஹார்டானால் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. அடுத்து காடை ட்ரை பண்ணுவோம். ஓகே, சான்சல் அல்டிமேட்டாக இருக்கு. ஏ ஹாய், போன்ஜோர், நான் தான் உங்கள் பியம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்களா, பாண்டிச்சேரி டு கடலூர் போகிற ரோட் வந்து நோனாங்குப்பம் போட்டு வச்சு பக்கத்தில் ஜல்லி கட் அப்படின்னு ரோட்டில் இருக்குது. இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் என்னென்னா, வாழை விருந்து, 21 டிஷ் வச்சு வாழை விருந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம உள்ளே தான் போயிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க உள்ளே போவோம். ஓகே, வந்து உட்காந்தாச்சு, ஆர்டர்லாம் பண்ணியாச்சு. அவங்களாம் வந்து வைக்க பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டிஷ்ஷாக எடுத்து வந்து வைக்கிறாங்க, 21 டிஷ் வர சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்மளால் சாப்பிட முடியுமானே தெரில. நம்ம வந்து 4 டிஷ் கொடுத்து சாப்பிட்றனாலே சாப்பிட முடியாது. 21 டிஷ்ஷு வேறு லெவலில் சாப்பிட போகிறோம். அவங்க பிளேட் பண்ணிட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இலை ஃபுல்லாகவே வந்து வெறியும் டிஷ்ஷாக தான் இருக்குது. 21 ஐட்டம் இருக்குது, எப்படி சாப்பிட போகிறனே தெரில. நான் வந்து ஒவ்வொரு ஐட்டமாக சொல்கிறேன். இது பாசிப்பருப்பு உருண்டை, மீன் ஃப்ரை, இது முட்டை ஆம்லேட், ஒயிட் ரைஸ், பிரியாணி, சிக்கன் 65, மட்டன் சுக்கா, காடை முட்டை, காடை ஃப்ரை, சிக்கன் வறுவல், அப்புறம் இது வந்து எறா, இது வந்து உருளைக்கிழங்கு கூட்டு, இது வந்து ரசம், முருங்கைக்காய் மட்டன் குழம்பு, இது பாண்டிச்சேரி மீன் குழம்பு, இது வந்து சிக்கன் குழம்பு, இது வந்து ஒரு மோர் வந்து ஒரு பானையில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க சாப்பிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி சாப்பிடுவோம். பிரியாணி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. எல்லாமே பார்க்கறதே சூப்பராக இருக்குது. பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, அடுத்து 65 சாப்பிடுவோம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மசாலாலாம் இவங்க வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜிஞ்சர் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, நார்மலாக அந்த மிளகா இருக்குது, அந்த மிளகா அரைச்ச மிளகா, அந்த மிளகா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கடையில் யூஸ் பண்ண 65 மசாலா யூஸ் பண்ண ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சூப்பராக இருக்குது. கருவேப்பிலை போட்டிருக்காங்க, அந்த கருவேப்பிலோட ஸ்மெல் சூப்பராக இருக்குது. அது அடுத்து வந்து காடை முட்டை ட்ரை பண்ணுவோம். நார்மல் முட்டை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, பட் ரொம்ப சின்னதாக இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது காடை முட்டை. நான் காடை முட்டை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், சூப்பராக இருக்குது. அவங்க மசாலா போட்டு வறுத்ததுனால அந்த மசாலா ஃப்ளேவர் உள்ளே இறங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து எறா ட்ரை பண்ணுவோம். எல்லாலையுமே அந்த கருவேப்பிலோட வாசனை தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க போட்டு மாநிலில் போட்டு வறுத்து எடுத்துருக்காங்க, மிளகாத்தூள்லாம் போட்டு அந்த மாநிலில் போட்டு வறுத்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து மட்டன் ட்ரை பண்ணுவோம்.
அந்த மட்டன் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டானால் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்து காடை ட்ரை பண்ணுவோம். ஓகே, மசாலா ஃப்ளேவர் வந்து டூ டேஸ்ட்டாக இருக்குது. எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஓகே, அடுத்து ஃபிஷ் ட்ரை பண்ணுவோம். செம பெரிய ஃபிஷ்ஷாக இருக்குண்ணா. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஃபிஷ் நான் வந்து ஒரு ஆளாக சாப்பிட்டதே கிடையாது, பட் ட்ரை பண்ணுவோம். சான்சல் அல்டிமேட்டாக இருக்குது. பெரிய ஃபிஷில் மசாலாலாம் உள்ளே இறங்காது அவ்வளோ சீக்கிரமாக. அவங்க ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணி அந்த மசாலா ஃப்ளேவர்ஸ்லாம் உள்ளே இறங்கியிருக்கு. இதோ பாருங்கள், அந்த மசாலாஸ்லாம் உள்ளே இறங்கியிருக்கு. அந்த மசாலோட ஃப்ளேவர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், அதை அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் அடுத்து வந்து வேற என்ன இருக்குது, ஆம்லேட் ட்ரை பண்ணுவோம். ரஷ்யூல் ஆம்லேட் எப்படி இருக்குமோ அது மாதிரி சூப்பராக இருக்குது. அடுத்து ஒயிட் ரைஸில் வந்து குழம்புலாம் கொடுத்துருக்காங்க, அந்த குழம்புலாம் ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து கறி குழம்பு ட்ரை பண்ணுவோம். அடுத்து நம்ம சிக்கன் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து முருங்கைக்காய் மட்டன் குழம்பு ட்ரை பண்ணுவோம். ஓகே, மட்டன் குழம்பு அந்த முருங்கைக்காயோட ஃப்ளேவர் இறங்கிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சான்ஸ் இல்லை, வேறு லெவல். கொஞ்சமா அடுத்து வந்து நம்ம மீன் குழம்பு ட்ரை பண்ணுவோம். சூப்பராக இருக்குது. புளி ஃப்ளேவர் தான் வந்து அப்படி சாப் வாயில் வச்சோடனே அந்த புளியோட ஃப்ளேவர் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவல். மஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஓகே, சாப்பிடுவோம். ஆச்சு, இங்கே உருளைக்கிழங்கு இருக்குது. உருளைக்கிழங்கு ஆஸ் யூஷுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். மோர் வந்து இந்த மண் கப்பில் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை குடிச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். சான்ஸே இல்லை, செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. அந்த மண்ணோட ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இதில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே, ஃபைனலாக வந்து பாசி பருப்பு உருண்டை ட்ரை பண்ணுவோம். பாசி பருப்பு அரைச்சி உருண்டை பிடிச்சிருக்காங்க, பால்லாம் ஊற்றி உருண்டை பிடிச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி காமிச்சிட்டேன் உங்ககிட்ட. இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன், அப்புறமேட்டா வெளியே போய் பேசுவோம். கூடாதென்னும் வானம் கொண்டாசொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லை அன்பி என்ன அன்பி. ரொம்ப சூப்பராக பண்ணீங்க, சான்ஸ் இல்லை, வேலை பண்ணாங்க. சரி ஓகே, நம்ம போயிட்டு ஓனுக்கிட்ட போயிட்டு
மற்ற டீட்டெயில்ஸ் தான் பேசுவோம். இவங்க ஓனர்னா அவங்க பேர் என்னன்னா நிருபன் ஞானபானம். நிருபன் ஞானபானம் எப்படின்னா உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு, தாலி வச்சு தாலிலாம் பண்ணலாம், பாண்டிச்சேரியில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுறீங்க, எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? ஸோ நம்ம வந்து எனக்கு சாப்பாடுனா சாப்பாடுனா அவ்வளோ விருப்பம் சின்ன வயசுல இருந்து. ஸோ நான் எதெல்லாம் வந்து என் லைஃப்பில் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டனோ எல்லாருமே அதை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அதனால் 21 வகையான வாழை இலை இருந்தால் பாண்டிச்சேரியில் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதுவும் எதுவுமே வந்து கலர் அர்ஜினா மட்டும் எதுவும் இல்லாமல் ஒரு சுத்தமான ஒரு நம்ம குடும்பத்தில் வீட்டில் எப்படி சமைச்சாங்களோ எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீட்டு ஸ்டைலில் எல்லாருமே பெண்களை வச்சு தான் நம்ம வந்து பானையில் தான் சமைச்சு நம்ம பரிமாறிக்கிறோம். மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது, நல்லா இருக்குதுன்ற எல்லாருமே. ஸோ இது வந்து இன்னும் நல்லா ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா திருக்குறள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இலவசமாகவே சாப்பிட்டு போகலாம். அப்படியே நான் எத்தனை திருக்குறள் சொன்னேன்னா ஆமாம் ஒரு குழந்தைகள் வந்து 100 திருக்குறள் சொன்னீங்கன்னா நீங்கள் இலவசமாகவே சாப்பிடுவோம். சூப்பர், நீங்களும் ஃபஸ்ட்டு போய் திருக்குறள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, நான் ஜல்லிக்கட்டு ஏன் பேர் வச்சிங்க? ஜல்லிக்கட்டு ஏன் பேர் வச்சேன்னு வந்து இதுக்கு ஏகப்பட்ட ஸ்டோரி இருக்குது. நம்மளுடைய தமிழ்நாளே வந்து ஒரு பாரம்பரிய விளையாட்டு வந்து ஜல்லிக்கட்டு. ஸோ இந்த பேரை விட்டால் இதை விட எனக்கு பெரிய பேர். ஓகே, பேசி முடிச்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பாடுலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து எனக்கு மீன் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவ்வளோ பெரிய வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து திருக்குறள் சொல்லி பார்த்துட்டு வந்து சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா.